சோதரமையா, சுத்தரமை ரிகாபா லதி அங்கபூஜம் ஆவிலிருந்து கத்தர் அப்படி வாயிலிருந்து கத்தர் சுத்துருக்கபா சுதரமையா ஓ விதால பலத ரகபா ரதி அங்க சுதரமையா
இதோ நாங்கள் ஒருமித்து ஒரே முகமாய் கத்தாவே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கே ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால கூடியிருப்பார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன், அவர்கள் கேட்கிறதை அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நீர் அல்லவா கத்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களை எல்லாம் நீ நேசிக்கிறீரப்பா. ஆனபடினால மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெரியவர் கத்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் பேர், எத்தனையோ லட்சம் பேர் அப்பா இருக்கிற வேளையில எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்து உடைய பிள்ளைகளாக மாற்றினீரப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் ராஜா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர் ராஜா, பெரிய காரியங்களை செய்கிற தேவனையா. எங்களிடத்துல தகப்பதே நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பதே. நீர் எங்களுடைய பெரிய தேவன் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயாப்பா. நீர் மாறாதவரையா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கிருபைகள் நிறைந்தவரையா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ரட்சணிய கொம்பையா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேசிக்கிறீர் ஆ ஜீசஸ். அல்லேலூயா கத்தாவே. இறங்குங்கப்பா, இறங்குங்க தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆராதனைகளை நீர் ஏற்றிக்கொள்ளுவீராக. அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும்
அல்லேலூயா. தேவனுக்கு இந்த பாடலை பாடுவோம். ஏனென்றால் அவர் எங்களை ஜீவனோடு இந்த நாட்டில் வைத்ததுக்காக அவரை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய ஜீவனை அவர் தந்திருக்கிறபடினால அவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கணும். அதனால் நாங்கள் இப்பொழுது இந்த அல்லேலூயா தேவனுக்கு இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா.
Thank you.
Amen.
Make
தோழி சுமந்து வந்த அந்த இயேசுவை மறப்பேயோ நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலும் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் போதுமானவர் அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவர் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ கவலைகள் கஷ்டங்கள் ஆனாலும் நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களோடு கூட நீர் இருக்கிறப்பா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தங்குவான்னு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, நீர் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய நிழல்ல வைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ராஜா. இவ்வளவா எங்கள் மேல நீர் இரக்கமா இறங்கி எங்கள் மேல தயவு கூர்ந்து ராஜா. ஆண்டவரே இந்த நாட்டிலே கொண்டு வந்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஐயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். விசேஷமாய் கர்த்தாவே, பரிசுத்தரே, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். ஆவியினால நிரப்பி இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒன்றுக்கு உதவாதவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் பெரியவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னீங்களே. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் ராஜா. ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர். பரிசுத்தாவியானவரே நீர் இடைப்படுவீராக. இந்த ஆராதனை வேளையை நீர் பொறுப்படு ராஜா. சுவாமி, இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துமையா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்த கொட்டைக்குள்ள பொதிந்து கொள்ளும். துதிகனமாய்மை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழு குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழு குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர்,
உமது காருண்யத்தா உனிந்து தூக்கி பெரியவனாக்கி உமது காருண்யத்தா உனிந்து தூக்கி எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் திரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் நான் நம்பும் பேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீர்தானையா நான் நம்பும் பேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீர்தானையா தூய தூய தூவிக்கு பாகிற ஆறுதல் நீர்தானையா தூதைக்கு பார்த்தேர ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே தூதைக்கு பார்த்தீரே ஆறுதல் நீர்தானையா தூதைக்கு பார்த்தீரே உயர்த்திடுவே
Thank you, Lord. Thank you, Jesus. Sudaramya. Thank you, Lord. Sudaramya. Ori diyana sudaramya. In me perjibikuri. Amen. In me perjibikuri. Amen. Yar mari dalom. Yar kaiwi talom. Amen. O kaba radan kabuchi. Ibara bala sudaramya. Amen. Made me pane sudaramya. You came to the presence of us, Lord. Thank you for your presence. Jesus. Amen. நீர் பெருக நாங்கள் சிறுக உம்மீது மகிழ கழிக்குற விளைதல் இப்படி தரம் ஆராதனை பொறுப்படுத்தி எல்லாத்தையும் ஆசீர்வதித்து நீரில் கடந்து வந்த பெரிதான கிருபை கஷ்டமையா வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குறித்து கொள்ளும் வைத்திரு தீர்மானம் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாயிருக்கின்ற விசுவாசிப்போம் நம்பிக்கை எதுவா இருக்கிறது தீமைக்கல்ல நம்பிக்கை எதுவா இருக்கிறது தீமையை நன்மையை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் வேதம் கூறுகிறது அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஓ கபாராதி என்ன சூத்திரமையா ஜீசஸ் சூத்திரமையா அப்படியே சூத்திர அப்படி 2 நிமிஷம் வாழ்த்து கத்திரி அப்படியே சூத்தரிப்போம் இன்றைய தினம் தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 91 பக்கம் 728 மாறி மாறி வாசிப்போம் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லல் நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி கூப்பேன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார் அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசு இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கருத்தை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் புல்லப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கண்ணில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தில் மேலும் விரியும் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் நீடிந்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமென் ஹல்லேலூயா இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்பொழுது சபையின் அறிவிப்புகள் மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை மாலையில் 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாச திருவிருந்து ஆராதனை 11 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உண்டு 11 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை ஆராதனை உண்டு மாலையில் 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் மாதத்தின் 2வது வியாழக்கிழமை வாலிப ஆசீர்வாத கூடுகை உண்டு மாலையில் 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும் மாதத்தின் 4வது வியாழக்கிழமை இரவு ஜபம் உண்டு 9:30 முதல் 1 மணி வரை நடைபெறும்
எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஊழியர்கள் கூடுகை உண்டு, 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். எல்லா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமைகளிலும் கேம்ப் ஊழியங்கள் உண்டு. இதையெல்லாம் குறித்து வைத்து கொண்டு ஆராதனைகள், இரவு ஜபங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் கடந்து வரும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எல்லாரும் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய சொந்த ஜபத்தில் ஜபித்து கொள்ளும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுவர்கள் வசனம். எனக்கு எதுக்கும் இல்லை, பசும்புல் வலிமீது என்னையாவது இழப்பார், அமைதியான நீர் நிலைகளில் என்னை அழைத்து செய் அவர் எனக்கு புத்தி தருப்பார், தம் பெயருக்கு போய் என்னை நிதல் நடத்த, மேலும் சாவி நெரிசல் பல நான் நடக்க நேர்ந்தால் நீர் என்னோடு இருப்பது எத்தங்கிற்கும் அஞ்சிட்டு என் கொழும் கண்ணில்